தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 34,285 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் 5 பேர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள். சுமார் 1,62,000 பேருக்கு பரிசோதனை மேற்கொண்டதில் இந்த எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 19,11,496 ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் 468 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்துள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 28,745 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். சென்னையில் கொரோனா பாதிப்பு குறையும் சூழலில் கோவையில் வைரஸ் தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. சென்னையில் 6,000 மேலிருந்த பாதிப்பு எண்ணிக்கை 4,000 குறைந்துள்ளது. கோவையில் புதிய உச்சமாக 3,632 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருமணியில் 100 ஏக்கர் பரப்பில் மத்திய அரசின் HLL பயோடெக் நிறுவனம் சார்பில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி தயாரிக்கும் மையம் அமைக்கும் பணி 2013 தொடங்கி 2017 முடித்தது. இந்த வளாகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார். அதன்பின் பேசிய ஸ்டாலின், செங்கல்பட்டில் உள்ள மத்திய அரசின் HLL பயோடெக் நிறுவனத்தில் தடுப்பூசி தயாரிப்பை விரைந்து தொடங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதற்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு வழங்கும் எனவும் கூறினார். தினசரி கொரோனா பாதிப்பில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளது வேதனை அளிப்பதாக உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் ஆட்சியரை சந்தித்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த பழனிசாமி பின் செய்தியாளர்களிடம் பேசினார். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவல முதல் இடமா இருந்துகிட்டு இருக்குது. இது வேதனைக்குரிய ஒரு விஷயமா, வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. தினந்தோறும் 35,000 பேர் பாதிக்கப்படுவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் நம்ம சுகாதாரத்துறையும் அறிவிக்கின்றது, அரசும் அறிவிக்கின்றது. ஆக இது படிப்படியாக அரசு போர்க்கால நடவடிக்கையின் அடிப்படையிலே இதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக்கொள்கின்றேன். கொரோனா அறிகுறிகளோடு வருவோர் குறித்த விவரங்களை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கு மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உத்தரவிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பரிசோதனைக்காக 2DG மருந்தை தெலுங்கானாவிலிருந்து புதுச்சேரி கொண்டு வந்துள்ளார். ஹைதராபாத்தில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய முகக்கவசங்கள், கவச உடைகள், பிராணவாயு செறிவூட்டிகள், கிருமிநாசினி ஆகிய பொருட்களையும் தெலுங்கானாவில் இருந்து எடுத்து வந்த ஆளுநர் தமிழிசை அவற்றை புதுச்சேரி சுகாதாரத்துறையிடம் ஒப்படைத்தார். யாஸ் புயல் மேலும் தீவிரமடைந்து ஒரிசாவின் பாலசோர் அருகே பாரதீப் மற்றும் சாகர் தீவுக்கு இடையே அதிதீவிர சூறாவளி புயலாக இன்று மதியம் கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலால் மணிக்கு 165 கிலோமீட்டர் முதல் 185 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், மேற்கு வங்காளம் மற்றும் ஒடிசாவின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, விழுப்புரம், திருக்கோவிலூர், திண்டிவனம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. செஞ்சி பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கியது. தருமபுரி மாவட்டத்தில் அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, மொரப்பூர், நல்லம்பள்ளி, பெண்ணாகரம், காரிமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மெட்டாலா, முள்ளுக்குறிச்சி, திம்மநாயக்கன்பட்டி, ஆயில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்செந்தூரில் நேற்று பலத்த சூறைக்காற்று வீசியது. இதனால் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தை சுற்றியுள்ள மரங்கள் பயங்கர சத்தத்துடன் காற்றில் ஆடின. ஊருக்குள் பலத்த காற்று வீசியதில் பல இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதனால் மின்சார வயர்கள் அறுந்து விழுந்ததில் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. திருச்செந்தூர் கடல் பகுதிகளில் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டன.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை முதல் சூறைக்காற்று வீசியது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள், மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. சூறைக்காற்றால் மரம் விழுந்து அரசு வாகனம் ஒன்று சேதமடைந்தது. பலத்த காற்று வீசுவதால் பாம்பன் ரயில் பாலத்தில் ரயில்கள் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிபிஐயின் புதிய இயக்குநராக ஐபிஎஸ் அதிகாரி சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா, மக்களவை காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோரிடையே நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் சிபிஐ இயக்குநரை நியமிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பட்டியலில் வி எஸ் கே கவுமுதி, சுபோத்குமார் ஜெய்ஸ்வால், குமார் ராஜேஷ் சந்திரா ஆகிய 3 ஐபிஎஸ் அதிகாரிகளின் பெயர்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன் மகாராஷ்டிரா காவல்துறை டிஜிபியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மே 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தாம்பரம் நாகர்கோயில் சிறப்பு ரயில் ஜூன் 15 வரையும், அதேபோல ஜூன் 1ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நாகர்கோவில் தாம்பரம் சிறப்பு ரயில் ஜூன் 16 வரை ரத்து செய்யப்படுவதாகவும், திருநெல்வேலி பாலக்காடு சிறப்பு ரயில் ஜூன் 15 வரையும், பாலக்காடு திருநெல்வேலி சிறப்பு ரயில் ஜூன் 16 வரை ரத்து செய்யப்படுகிறது. மேலும் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், மங்களூரு, கொச்சிவேலி மைசூரு, திருவனந்தபுரம் மங்களூரு, டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் ரயில்களின் சேவை ஜூன் 16 வரை ரத்து செய்யப்படுகிறது என மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக பாம்பனில் திடீரென 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு பலத்த சூறைக்காற்று வீசியது. மேலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. சின்னப்பலம், தோப்புக்காடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கடல் நீரானது வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் மீனவ மக்களிடையே பெரும் அச்சம் ஏற்பட்டது. கடல் சீற்றத்தாலும் பலத்த காற்று வீசியதாலும் பாம்பன் சுற்று வட்டார பகுதிகளில் 3 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. யாஸ் புயல் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி கடற்கரையில் கடல் சீற்றம் காரணமாக சுமார் 50 அடி தூரத்திற்கு மண் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் உட்புகுந்துள்ளது. மேலும் ஹரிமாஸ் விளக்குகள், கடலோர காவல்படையின் உயர்கோபுர மேடை ஆகியவை சேதமடைந்த நிலையில் உள்ளன. ஆரிய நாட்டுத்தெரு, மீனவர் குடியிருப்பு பகுதிகளில் கடல் நீர் உட்புகும் அபாயம் உள்ளது. புயல் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க தமிழக அரசு கடற்கரை ஓரங்களில் கருங்கல்லால் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டுமென கடற்கரை வியாபாரிகள் மற்றும் மீனவ கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகளை கடந்த 10 நாட்களாக எடைபோடாமல் வளாகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் பெய்த மழையால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நாற்றுகள் முளைத்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த எம்எல்ஏ அம்பத்குமார் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அதிகாரிகளை அழைத்து விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் உடனடியாக எடை போட வேண்டும், அவர்களுக்கு உரிய தொகை வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மலைகளின் இளவரசியாக திகழும் கொடைக்கானலுக்கு மே 26ஆம் தேதி 176வது பிறந்த தினம். கொடிகள் அடர்ந்த கொடைக்கானல் சோலை காடுகளுக்கு நடுவில் ஆங்கிலேயர்களால் 1845ஆம் ஆண்டு முதன் முதலில் ராணுவத்தினர் தங்க ஓய்வு இல்லம் உருவாக்கப்பட்டது. அவர்களால் முதல் குடியேற்றம் நடுமலையில் ஏற்படுத்தப்பட்டு நகர்ப்பகுதியாக தொடங்கப்பட்ட நாள் மே 26 என கல்வெட்டுகளில் உள்ளது. நடுமலையில் மக்கள் குடியேறிய இந்த தினத்தை கொடைக்கானலின் பிறந்த தினமாக கடந்த சில ஆண்டுகளாக நகராட்சி கொண்டாடி வருகிறது. அதன்படி இந்த வருடம் குறிஞ்சி மலையான மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு 176வது வயது ஆகியுள்ளது. நடுமலை தவிர மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே குடியேற்றம் நடந்தது குறிப்பிடத்தக்கது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், பெண்ணாடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான திருமலை, அகரம், முருகன்குடி, மாளிகை கோட்டம், செம்பரி, சவுந்தர சோழபுரம் ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரமாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை விற்பனை செய்ய வியாபாரிகள் மூட்டைகளை திறந்த வெளியில் அடுக்கி வைத்துள்ளதால் அவை மழையில் நனைந்து விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் பகுதியில் வீசிய சூறை காற்றின் காரணமாக அரிய வகை ஆந்தை ஒன்று ஜெயச்சந்திரன் என்பவர் தோட்டத்தில் விழுந்தது. இதைக் கண்ட அவரது மகன் சுகுமார் அந்த ஆந்தையை ஒரு கூண்டில் பிடித்து வைத்து நாகப்பட்டினம் மாவட்ட வன அலுவலருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அங்கு வந்த வனக்காவலர்கள் அந்த அரிய வகை ஆந்தையை கைப்பற்றி வனப்பகுதியில் விட்டனர். மதுரையில் கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இளைஞர்களால் எடுக்கப்பட்ட வருமுன் காப்போம் எனும் குறும்படம் மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் பயிலும் மாணவர்களான விஸ்வா, நிவின், ராகுல் கிருஷ்ணன், விக்னேஷ் ஆகியோர் குறும்படத்தை உருவாக்கியுள்ளனர். குறும்படத்தில் முகக்கவசம் அணியாமல் அலட்சியப்படுத்தும் இளைஞர் தாய்க்கு நோய் தொற்று ஏற்பட்டு உயிரிழப்பது போலவும் பொறுப்பற்று செயல்பட்டால் அன்புக்குரியவர்களை இழக்கவும் நேரிடும் என வெளிப்படுத்தியுள்ளனர். நீங்கள் செய்யும் சிறு தவறால் உங்கள் குடும்பத்தை இழந்து விடாதீர்கள். இதே போல் நிலைமை இங்கு யாருக்கும் ஏற்படக்கூடாது. அரசாங்கம் சொல்லும் விதிமுறைகளை ஏற்று இந்த நோய் தொற்று தாக்குவதற்கு முன்பே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களின் அசாதாரணத்தினால் உங்களின் குடும்பத்தை இழந்து விடாதீர்கள். விழித்திருப்போம், விலகியிருப்போம், வருமுன் காப்போம். விரைவில் மீண்டும். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் என நான்கு மாவட்டங்களை இணைக்கும் உசிலம்பட்டியில் சுமார் 2000 அதிகமான கடைகள் அடைக்கப்பட்டு முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எப்போதும் பரபரப்பாக காணப்படும் உசிலம்பட்டி பேருந்து நிலையம் மதுரை ரோடு, பேரையூர் ரோடு, தேனி ரோடு, வத்தலக்குடு ரோடு என நகரத்தின் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டது. தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேஷ்முக் சேகர் சஞ்சய் காவல்துறை சார்பில் கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்துள்ள சுமார் 500 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2 தேவையின்றி வெளியே சுற்றிய நபர்களிடமிருந்தோ 312 இருசக்கர வாகனங்கள், 4 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விதிமீறல்கள் அதிகரித்தால் மக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். சென்னை பெசன்ட் நகர் ஓடைக்குப்பம் பகுதியில் சுண்டக்கஞ்சி காய்ச்சி வீட்டில் பதுக்கி வைத்து விற்பதாக சாஸ்திரி நகர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் 20 சுண்டக்கஞ்சி ஊரல்களை பறிமுதல் செய்து அழித்த போலீசார் அங்கிருந்த 3 பேரை விசாரித்தபோது ஊரடங்கில் மதுக்கடைகள் இல்லாததால் சுண்டக்கஞ்சி காய்ச்சி விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டனர். 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பின்னலூர் கிராமத்தில் டாஸ்மாக் கடையில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் சுவற்றை துளை போட்டு உள்ளே இருந்த உயர்ரக மது பாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 480 மது பாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்துக்கு உட்பட்ட சேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தனிநபர், தனியார் தொழில் நிறுவன ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் கிராமப்பகுதி மக்களுக்கு தடுப்பூசி கிடைப்பதில்லை என்றும் கூறப்படுகிறது. கோபமடைந்த பொதுமக்கள் சேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மருத்துவர் மோகன்ராஜ் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு உதவிடும் வகையில் தனியார் பள்ளியின் தாளாளர் பாண்டியன் கடந்த 20 300 நோயாளிகளுக்கு தினமும் 3 வேளைக்கு உணவு தயாரித்து அவர்களது வீடுகளில் வழங்கியுள்ளார். பாண்டியனின் இந்த சமூக பணியை பலரும் பாராட்டி வருகின்றனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் மேலபரசலூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலகுரு என்பவர் தனது மகனுடன் எதிர்வீட்டில் நடைபெற்ற விசேஷத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது மகன் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. பின்னர் தேடி பார்த்தபோது கட்டுமான பணிக்காக வெட்டி வைத்திருந்த தண்ணீர் நிரம்பிய குழியில் சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து செம்பனார் கோவில் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விரைந்து வந்து அஸ்வின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனி ரயில்வே கேட் பகுதியில் முகக்கவசம் அணியாமல் வாகனத்தில் சென்ற போலீஸ் ஒருவருக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்து அவருடைய வாகனத்தை பறிமுதல் செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ்வியின் நடவடிக்கை மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையண்ட் பூங்காவில் 2வது ஆண்டாக மலர் கண்காட்சி நடைபெறாத நிலையில் பூங்கா நிர்வாகம் அலங்கார மலர்களைக் கொண்டு கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு மலர் ஓவியத்தை வடிவமைத்தனர். தோட்டக்கலை உதவி இயக்குநர் தலைமையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் பூங்கா தோட்ட பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனா்.